மருத்துவ கல்வி இடங்களில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதற்கு அரசியல் கட்சி தலைவர்களும் கல்வியாளர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்நடவடிக்கைக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் கல்வியாளர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகைச்செல்வன், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணை மூலம் அதிமுக அரசு வரலாற்று சாதனை நிகழ்த்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். இது சமூக நீதிக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே நாம் பார்க்கலாம். இந்த அரசாணையின் மூலமாக ஒரு வரலாற்று சாதனையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மேலும் இது குறித்து நீதிமன்றத்திலே நாடலாம், நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கலாம். நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை இன்னும் 2-3 நாட்கள் கழித்து அவர்கள் பதிலை வைத்து மேலும் இறுதி முடிவு செய்து மருத்துவ கலந்தாய்வுக்கான நிகழ்வை தேதியை தமிழக அரசு விரைந்து அறிவிப்பு வெளியிடும். இதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 300-லிருந்து 400 பின்தங்கிய மாணவர்கள் பயன்பெற வாய்ப்புள்ளதாகவும், தமிழக அரசின் இந்த அரசாணையை ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது எனவும் கல்வியாளர் ரமேஷ் பிரபா கருத்து தெரிவித்துள்ளார். பின்தங்கிய மாணவர்கள், வசதி குறைந்த மாணவர்கள், தமிழ்வழி கல்வி மாணவர்கள் அப்படிங்கிறது இது உள்ளடக்கமாகவே வந்து இது வந்து இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு 300-400 சீட்ஸ் வந்து பயன்பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்து தமிழக அரசு வந்து இந்த அரசாணையை வெளியிட்டிருப்பது அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுவதோடு ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரவேற்கிற ஒரு விஷயம். 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணை வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது எனவும், இந்த ஆண்டே இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஒரு அரசாணையின் மூலமாக இந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு அரசாணை பொழுது வெளியிட்டுள்ளது. இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. எனவே இதை இந்த ஆண்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ள நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழக தலைவர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதன் மூலம் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு நிறைவேறும் என எதிர்பார்ப்பதாக கூறினார்.